நான் இதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து சென்னை வரதுக்காக எஸ்இடிசி அப்புறம் சில ட்ராவல்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு ரொம்ப நாளாக இந்த நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் இந்த வாட்டி நம்ம நாகர்கோயிலேருந்து சென்னை வர இந்த நார்மல் டிஎன்எஸ்டிசியில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை வரத்துக்கு 400 ரூபீஸ், கரெக்டாக மதுரையிலேருந்து 940 எடுத்தாங்க. அண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்பீடுங்க, அரௌண்டு 78-80 மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பவே நல்ல ஸ்பீடு தான் நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில். அரௌண்ட் 430 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்தளவுக்கு இந்த பஸ்ஸில் கம்ஃபர்ட் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக இருக்கும். ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 இடத்துல நிறுத்துனாங்க. காலையில் தாம்பரத்துக்கு அரௌண்ட் 6:30 கிட்ட வந்து ரீச் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் அரௌண்ட் 430 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.